ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 2021 லாஸ்ட் டேல வந்து இருக்கோம். நாளையிலேருந்து 2022 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சிறப்பாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட நெக்ஸ்ட் இயர் வந்து வரவேற்போம். நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலே எல்லாருமே டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க. ஸோ 2021 இருக்கலாம், 20 இருக்கலாம், பெரிய அளவில் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான இயராக வந்து அமைஞ்சிடல. குரூப் ஒன் எக்ஸாம் மட்டும்தான் வந்து நடந்துச்சு, மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கான பெரிய ஒரு எக்ஸாம் எதுவுமே நடக்கலை. ஸோ அதனால் நிறைய பேர் ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெஷனோ இல்லை வந்து நியூவாக வரவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷனும் வந்து இருந்திருக்கும். இது சிலபஸ் இது சிலபஸ் அப்படிங்கிற சேஞ்சஸ் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருந்திருக்கும். ஸோ இதெல்லாமே 2021 ஸ்டாப் ஆயிருச்சு. தெளிவான ஒரு ஆனுவல் பிளானர் இப்போ விட்டுருக்காங்க, தெளிவான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எங்கேயோ ஒரு ஆகஸ்ட் மாதமோ நவம்பர் டிசம்பர் மாதத்துலேயே வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறதா இல்லாமல் பிப்ரவரியிலே நமக்கு வந்து குரூப் 2A, மார்ச்லேயே நமக்கு வந்து குரூப் 4, இதில் இவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படிங்கிறதெலாம் வந்து ஏன்னா குரூப் 2A 2 2லலாம் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வேகன்சிலாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அடுத்த ஒரு வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே டிஎன்பிசியில் அடங்கி கொட்டி கிடக்கு. ஸோ இதெல்லாமே அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி 2022 நம்ம நுழைய போகிறோம் சரிங்களா. ஸோ அப்போ டிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்குமே சரி, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சரி, 2022 சூப்பரான ஒரு இயராக இருக்கும். ஆனால் அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே ஒரு விஷயம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து சில பேர் வந்து இருப்பீங்க, இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இதை வந்து அப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். நமக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது வந்து இன்றைக்கி தான். நமக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னு இருக்குனா அதுக்கான சிறப்பான நேரம் வந்து இன்றைக்கி மட்டும்தான், இந்த நேரம் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் அந்த நாள் அந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நினைக்கிற விஷயங்கள் வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும், இல்லைனாலும் அச்சீவ் பண்ணலாம், ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் அன்னன்னைக்கான டைம் அப்பப்போ கிடைக்கிறவங்களுடைய நேரத்தை கரெக்டாக என்ன பண்ணணும், என்ன தேவை, நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணணுமா, ஓகே அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவை, அதை கரெக்டாக பண்ணுங்கள், அந்த டைம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளைண்டாக மற்றவங்கள எல்லாருமே வந்து பிளைண்டாக நம்பிடாதீங்க, யாருமே சார்ந்து டிபெண்டாக இருக்காதிங்க, இண்டிபெண்டாக இருங்க. மற்ற விஷயங்களில் எல்லாருக்கிட்டையும் இருந்து என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் பகுத்தாய்வு பண்ணி என்ன தேவை அதை கரெக்டாக பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து நமக்கு வெற்றியாக இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம், எல்லாமே பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் பெரிய அவ்வளோ பெரிய விஷயங்கள் அப்படின்றத முதல்ல தூக்கி போடுங்க. ஏன்னா இது தாண்டியும் லைஃப் நிறையவே இருக்குது. ஸோ இது ஒரு படி ஆஃப் சக்ஸஸ், ஓகேங்களா. வாழ்க்கைங்கிறதே ஒரு போராட்டம் தான், அந்த போராட்டத்தில் இது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை ஜெயிச்சுட்டு அடுத்தடுத்த போராட்டங்கள் நம்ம நோக்கி போயிட்டு தான் இருக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஒரு போராட்டத்தில் நின்றக்கூடாது, ஓகேங்களா. இந்த ஒரு வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஒரு போராட்டம் இன்னும் தொடர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த டைம், இந்த நாள், இந்த கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. January 1 நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போலேருந்து நாளையிலேருந்து படிக்க ஆரம்பித்தா கூட நமக்கான நேரங்கள் கரெக்டாக இருக்குது சரிங்களா. தெளிவான சிலபஸ் தெளிவான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு பாசிட்டிவாக ஜாலியாக ஒரு சந்தோஷத்தோடு வந்து 2022 நம்ம வந்து நுழையலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சில பயங்கள் வந்து இருக்கும். ஸோ மறுபடியும் கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸாம் தள்ளி போகுமா அப்படிங்கிற பயம்லாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இது வந்து 2020 மாதிரியோ 2021 மாதிரியோ கண்டிப்பாக வந்து இருக்காது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்லிக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த இதில் வந்து நமக்கு வேக்சினேஷன் எல்லாமே வந்து நம்ம போட்டுட்டோம். அது இல்லாமல் வந்து கேசஸ் வந்து அந்தளவுக்கு இதாக இருந்தாலும் நம்ம கட்டுப்பாடுகள் பண்ணுற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து இந்த ஒமிக்ரான் வைரஸ் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி இருந்த வேரியண்ட்டை விட வந்து அந்தளவுக்கான சிவியரான எஃபெக்ட்லாம் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போயுமே வந்து நம்ம வந்து லாக்டவுன்குள்ளே தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி லாக்டவுன் அப்படிங்கிறது இருந்தாலுமே நமக்கு நார்மலாக எல்லாருமே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் அப்படிங்கிற மட்டும் தான் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸாம்ங்கிறது எப்பயோ நடக்க போகிறது இல்லை, நமக்கு பிப்ரவரி மார்ச்லேயே வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது சரிங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக எக்ஸாம்ங்கிறது தள்ளி போகவே போகாது. தள்ளி போகும் அப்படின்னு நினச்சி படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முட்டாளாயிருவீங்க. ஸோ அது மட்டும் பண்ணிடாதீங்க. 2022 கண்டிப்பாக நான் ஷுவராக சொல்கிறேன், எக்ஸாம் கண்டிப்பாக நடக்க போகுது, குரூப் 2 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் சரிங்களா. இது மற்றதை நினச்சி மற்ற பொருளையும் நினச்சி நீங்கள் வந்து தடுமாறிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ இதான் சொல்லிக்கணும்னு நினச்சேன். எல்லாருக்குமே இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், ஓகேங்களா. சந்தோஷமாக சிறப்பாக 2022 வரவேறுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் வந்து 150,000 வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. ஏதோ ஒரு விஷய விதத்தில் வந்து நம்மளுடைய சேனலுடைய கண்டென்ட்டோ ஏதோ ஒரு விஷயங்களோ வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு டைம் கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கே மாட்டோம். ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதை நீங்களே தேடி வந்து பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தேடி வந்திருக்கீங்க. உங்களுடைய ஹோப்பியும் நம்பிக்கையும் சரி, ஓரளவுக்காச்சும் நான் இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ்லையும் சரி, கொடுத்த விஷயங்களும் சரி, ஓரளவுக்காச்சும் நான் வந்து காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதற்கு மேலேயும் வந்து வீடியோஸ்லையும் சரி, இதுவரையும் நாட்களையும் சரி, உங்களுடைய ஹோப் நம்பிக்கை இன்னும் உங்களுக்கு என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ஒவ்வொன்றா வந்து பார்த்து பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இன்னும் சிறப்பாகவும் வந்து உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஒரு மாதிரி பாசிட்டிவாக வந்து எல்லாத்தையுமே அணுகுங்க. ஏன்னா ஒரு பாசிட்டிவாக ஒரு ஓப்பன் மைண்டடோடு இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் வந்து நடக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.